மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்ஸ் தேர்வு சேட் பகுதி அறிவியலில் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு அறிவியல் மூன்றாவது பருவம் அதில் இரண்டாவது பாடம் அண்டம் மற்றும் விண்வெளி இந்த பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு அண்டம் மற்றும் விண்வெளி இந்த பாடத்தில் என்னென்ன பாட கருத்துக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா கோட்பாடுகள் இருக்கும் புவி மைய கோட்பாடு நீள்வட்ட மாதிரி சூரிய மைய மாதிரி பிரபஞ்சத்தின் தோற்றம் வானியல் அழகு இது நீங்கள் முதல் பருவத்திலே படிச்சிருப்பீங்க விண்மீன் திரள்கள் பால்வழி திரள் விண்மீன் மண்டலங்களின் பெயர்கள் நட்சத்திரங்கள் துணைக்கோள்கள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோ செயற்கை துணைக்கோள்கள் இதுவரைக்கும் இந்தியா அதாவது இஸ்ரோ மூலமாக அனுப்பப்பட்ட சேட்டலைட்ஸோட விவரம் எந்த தேதியில் என்ன பேரில் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்பாங்க மாதிரி வினாக்களின் இடையிடையே பாடக்கருத்துக்களையும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் முதல் கேள்வி தொலைநோக்கியை முதன்முதலில் கண்டறிந்தவர் டேஸ் ஹான்ஸ் லிப்பர்சே தொலைநோக்கியின் வருகை ஹான்ஸ் லிப்பர்சே என்பவரால் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டது ஆயினும் கலிலியோதான் முதன்முறையாக வானத்தை ஆய்வு செய்வதற்கு அதனை பயன்படுத்தினார் கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்சத்தினை தொலைநோக்கியால் பார்க்க முடிந்தது இன்றைய விளையாட்டு தொலைநோக்கி போன்ற அவரது எளிய தொலைநோக்கி மூலம் கலிலியோ நிலவின் மலைகளையும் கண்ணுக்கு புலப்படாத சிறிய மங்களான நட்சத்திரங்களையும் சூரியன் முகத்தில் சூரிய புள்ளிகளையும் கண்டறிந்தார் பால்வழித்திறள் என்பது வானத்தில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களின் பளபளப்பான பிரகாசமான கூட்டம் தவிர வேறொன்றுமில்லை என்பதை அவர் நிரூபித்தார் வியாழனைச் சுற்றி துணைக்கோள்கள் இருப்பதையும் சனி கிரகத்தினைச் சுற்றி வளையம் இருப்பதையும் கண்டறிந்தார் யாரு கலிலியோ அவர் தொலைநோக்கி உதவியுடன் கண்டறிந்த மிக முக்கியமான கணிப்பு வெள்ளி குறித்தது ஆகும் போலந்து நாட்டு வானியலாளரான நிக்கோலஸ் கோபர்னிக்கஸின் சூரிய மையக் கொள்கையான சூரியனும் நட்சத்திரங்களும் பிற கோள்களும் பூமியை சுற்றவில்லை ஆனால் பூமி மற்றும் பிற கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன என்ற கோட்பாட்டை அவர் ஏற்றுக்கொள்ள இக்கண்டுபிடிப்பு அவருக்கு உதவியது ஆகவே தொலைநோக்கியை முதலில் கண்டறிந்தவர் ஹான் ஸ்லிப்பர்ஸே அதை பயன்படுத்தியவர் கலிலியோ இரண்டாவது கேள்வி நிலவானது அரையளவு ஒளியை விட குறைந்த அளவு ஒளியில் இருக்கும் காலம் டேஸ் பிறை நிலவு ஒரு முழு நிலவு நாளில் சூரியன் மேற்கில் மறையும் அதே நேரத்தில் நிலவு கிழக்கில் உதிக்கிறது அதாவது சூரியன் மறையிறதும் நிலா உதிக்கிறது ரெண்டு ஒரே டைமில் இருக்கும் எப்போ பௌர்ணமி எப்போ அதாவது சூரியன் மற்றும் நிலவு எதிரெதிராக உள்ளன இது போலவே தேய் பிறையானது நள்ளிரவிலும் வளர்பிறை நடுப்பகலிலும் தோன்றுகின்றன இத்தகைய உற்றுநோக்கல் மற்றும் மாதிரிகள் மூலம் பண்டைய வானியல் ஆராய்ச்சியாளர்கள் வளர்பிறை மற்றும் தேய்விரைகளை விளக்கினர் பௌர்ணமி மற்றும் அமாவாசையை அடிப்படையாக கொண்டு நிலவின் வளர்பிறை மற்றும் தேய்பிரை போன்ற நிலைகளை புரிந்து கொள்ளுதலும் மற்றும் முதல் மற்றும் மூன்றாவது கால்பகுதி அரைச்சந்திரன் எவ்வாறு தோன்றும் பின்னர் இடையே உள்ள கட்டங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம் இந்த படத்தை பற்றி ஸ்கூலில் டீச்சர் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சூரியனே ஒளிக்கு ஆதாரமாகும் சூரிய ஒளியானது அதனை நோக்கி இருக்கின்ற பூமியின் கோலக பரப்பில் விழுகிறது பூமியின் எதிர்ப்பக்கத்தில் சூரிய ஒளி விழுவதில்லை பூமி சுழல்வதனால் அதன் பல்வேறு பகுதிகள் சூரியனுக்கு நேராக வருகின்றன எனவே இரவும் பகலும் தோன்றுகின்றன எல்லா நேரங்களிலும் பூமியின் ஒரு பகுதி சூரிய ஒளியால் ஒளியுற்றும் இன்னொரு பகுதி இருளிலும் உள்ளன இந்த பறவைக்கு வந்துடலாம் சூரியன் பூமி மற்றும் நிலவு தொண்ணூறு டிகிரி கோணத்தில் உள்ள போது பூமியின் மேற்பரப்பில் உள்ள ஒரு மனிதரின் கண்களுக்கு நிலவு எவ்வாறு தெரியும் பூமியை நோக்கி இருக்கின்ற நிலவினை கண்ணால் நோக்கினால் அதன் அரைப்பகுதி ஒளிர்ந்தும் மற்றொரு அரைப்பகுதி இருளிலும் இருப்பதனை காண்போம் இதனால் நிலவு அரை நிலவாக தோன்றும் தேய்பிரை காலத்தின் போது அரை நிலவு முதல் கால் பகுதி என அழைக்கப்படுகிறது வளர்பிறை காலத்தின் போது நிலவானது மூன்றாவது கால் பகுதி என அழைக்கப்படுகிறது கேள்வியின் மூன்று ஒளி மாறுபாடு மற்றும் பிற்போக்கு இயக்கத்தினை விளக்க புவிமய மாதிரியின் மாற்றியமைக்கப்பட்ட மாதிரி டேஸ் நீள்வட்ட மாதிரி கிரகங்களின் ஒளி ஏன் மாறுகிறது அவை ஏன் திசையை மாற்றுகின்றன போன்றவற்றிற்கான காரணங்களை புவிமைய கோட்பாட்டினால் விளக்க இயலவில்லை கிரகங்கள் பூமியிலிருந்து எல்லா நேரங்களிலும் ஒரே தூரத்தில் இருப்பதாக நாம் கருதினால் ஒளி மாறுபாடு மற்றும் பிற்போக்கு இயக்கம் போன்றவை சாத்தியமற்றதாக இருக்கும் இத்தகைய குழப்பமான நிகழ்வுகளை விளக்குவதற்கு வானியலாளர்கள் புவி கோட்பாட்டில் ஒரு மாற்றத்தினை முன்மொழிந்தனர் இது நீள்வட்ட மாதிரி என அழைக்கப்படுகிறது கிரேக்கத்தின் தாளமி இரண்டாவது நூற்றாண்டு இந்தியாவின் ஆரியப்பட்டா மற்றும் பிறர் நீள்வட்ட மாதிரிகளை பயன்படுத்தி விண்பொருள்களின் இயக்கத்தினை விளக்கினர் டைகோ ஃப்ராகே மற்றும் நீலகண்ட சோமயாஜி போன்ற வானியலாளர்களின் தலைமுறைகளில் இம்மாதிரிகள் மேம்படுத்தப்பட்டன கேள்வியின் நான்கு கூற்றும் காரணமும் கூற்று சுருள் விண்மீன் திரள்கள் ஒளி மிகுந்து காணப்படுகின்றன இந்த கூற்று சரி காரணம் புதிய சூடான விண்மீன்களின் தொகுப்பு ஆகும் கூற்று காரணம் இரண்டுமே சரி சரியான விட ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் ஐந்து சூரியன் புவி மற்றும் நிலவு டேஸ் கோணத்தில் உள்ள பொழுது நிலவானது அரை நிலவாக அதாவது பிறை நிலவாக தோன்றுகிறது எந்த கோணத்தில் இப்போ தான் நம்ம படித்தோம் தொண்ணூறு டிகிரி கோணத்தில் இருக்கும்போது இப்போ சரியான விடை ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் ஆறு தனித்த ஒருவரை தேர்வு செய்க ஆப்ஷனில் என்னென்ன இருக்குது ஆரியப்பட்டர் டைகோ ஃப்ராகே கோபர் நிக்கஸ் தாளமி இதில் தனித்த ஒருவர் கோபர் நிக்கஸ் கோபர்னிக்கஸை தவிர்த்த மற்ற மூவரும் நீள்வட்ட மாதிரியுடன் தொடர்புடையவர்கள் கோபர்னிக்கஸ் சூரிய மைய மாதிரி அவற்றோடு தொடர்புடையவர் ஆகவே தனித்த ஒருவர் கோபர்நிக்கஸ் கேள்வியன் ஏழு பெரு வெடிப்பிற்கான ஆதாரம் காஸ்மிக் நுண்ணலை எண் எட்டு வாயு மற்றும் தூசுகளை அதிக அளவில் கொண்டிருக்கும் விண்மீன் திரள் ஒழுங்கற்ற விண்மீன் திரள் கேள்வியின் ஒன்பது பால்வழி திரளுடன் பொருந்தாததை தேர்வு செய்கால் வழித்திறள் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் பாடக்கருத்துக்களை ஒரு முறை படிச்சுக்கலாம் பால் வழித்திரல் என்பது நம்முடைய சூரிய மண்டலத்தை உள்ளடக்கிய விண்மீன் திரளாகும் நம்முடைய சூரிய மண்டலம் சூரிய குடும்பமே எதில் இருக்குன்னா இந்த பால்வழி திரளில் தான் இருக்குது பால்வழித்திரளின் விட்டம் ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் ஆகும் பால் திரளில் சூரியனை காட்டிலும் சிறியவையான நட்சத்திரங்களையும் சூரியனை விடவும் ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான அளவுடைய வேறு பல நட்சத்திரங்களையும் கொண்டுள்ளன இதில் ஏராளமான விண்மீன் மண்டலங்கள் தூசி மேகங்கள் இறந்த நட்சத்திரங்கள் புதிதாக பிறந்த நட்சத்திரங்கள் ஆகியவை அடங்கும் இது நூறு பில்லியன் நட்சத்திரங்களை கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது நமது பால்வழித்திரளுக்கு அருகில் இருக்கும் விண்மீன் ஆன்ட்ரோமெடா ஆகும் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது இரவில் ஒலிக்கற்றை போல் கண்ணுக்கு தெரியும் வெற்றுக்கண்களால் பிரித்துப் பார்க்க முடியாத நட்சத்திர தொகுப்பு ஆதலால் இது பால் என்ற அடைமொழியை பெறுகிறது புராணங்களில் இது ஆகாச கங்கா என்று அழைக்கப்படுகிறது பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது பால் என்பது ஒரு ஒளிப்பட்டையாக தோன்றுகிறது கலிலியோ கலிலி ஆயிரத்தி அறநூற்றி பத்தாம் ஆண்டில் முதன் முதலில் தனது தொலைநோக்கியின் உதவியுடன் இந்த ஒளிப்பட்டையானது தனிப்பட்ட நட்சத்திரங்களின் தொகுப்பு என கண்டறிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டின் தொடக்கம் வரையில் பெரும்பாலான வானியலாளர்கள் பால்வழி திரளானது பிரபஞ்சத்தின் அனைத்து நட்சத்திரங்களையும் கொண்டிருப்பதாக நினைத்திருந்தனர் எட்வின் ஹபுலின் ஆய்வுகள் பால்வழி திறள் என்பது பல்வேறு பல விண்மீன் திரள்களின் ஒன்றாகும் என்பதை சுட்டிக்காட்டின பால்வழி ஓரிடத்தில் நிலையாக இருப்பதில்லை ஆனால் தொடர்ந்து சுழன்று கொண்டே உள்ளது நமது சூரிய மண்டலம் விண்மீன் மையத்திலிருந்து சுமார் இருபத்தி ஏழாயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் பால்வெளித்திறளின் கரத்தில் அமைந்துள்ளது சூரிய மண்டலமானது சராசரியாக எட்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் பை மணி என்ற வேகத்தில் பயணிக்கிறது இந்த சடுதியான வேகத்தில் கூட சூரிய குடும்பம் பால்வெளி திரளை முழுமையாக சுற்றி வர சுமார் இரநூத்தி முப்பது மில்லியன் ஆண்டுகளாகும் இதற்கு முன் சூரிய குடும்பம் இதே இடத்தில் இருந்தபோது பூமியில் மனிதர்களும் இல்லை இமயமலையும் இல்லை ஆனால் தினோசர்கள் அதாவது டைனோசர்னு சொல்ல முடியா பூமியில் சுற்றித் திரிந்தன நமது விண்மீன் திரளில் மையத்தில் சூரியனைப் போல் பில்லியன் மடங்கு அதிக நிறையுடைய ஒரு பயங்கரமான கருந்துளை காணப்படுகிறது இக்கருந்துளையை நேரடியாக பார்க்க முடியாது என்றாலும் விஞ்ஞானிகள் அதன் ஈர்ப்பு விளைவுகளை கொண்டு அதன் இருப்பினை கண்டறிந்திருக்கிறார்கள் நமது பால்வழி திரளில் உள்ளது போல பல விண்மீன் திரள்களின் இதயத்தில் கருந்துளை இருப்பதாக எண்ணப்படுகிறது படித்ததை ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்தெந்த கருத்தெல்லாம் சரி தவறு அப்படின்னு பிரித்து பார்த்திடலாம் முதல் ஆப்ஷனில் பால்வழி திரள் அதனுடைய விட்டம் ஒரு லட்சம் ஒளியாண்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கூற்று சரி இரண்டாவது ஆப்ஷனில் பத்து பில்லியன் நட்சத்திரங்களை கொண்டதுன்னு சொல்லிருக்காங்க இது தவறு நூறு பில்லியன் நட்சத்திரங்களை கொண்டது மூணாவது ஆப்ஷனில் புவியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒலிக்கற்றையாக தோன்றும் கரெக்டு தான் நாலாவது ஆப்ஷனில் வெற்றுக்கண்களால் பிரித்தறிய இல்லாத நட்சத்திர தொகுப்பாக இருப்பதால் பால் எனும் அழைமொழியை பெற்றது இதுவும் கரெக்ட் ஆகவே பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் பத்து கிலோமீட்டர் கிலோமீட்டர் என்பது ஆயிரம் மீட்டருக்கு சமம் இங்கே ஆயிரம்னு கொடுக்காம பத்து கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு கிலோமீட்டர் சமம் பத்து கியூப் மீட்டர் அடுத்து வானியல் அழகு ஒளியாண்டு விண்ணியல் ஆரம் வானியல் அழகுன்னு என்ன பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூரம் வானியல் அழகு என்று அழைக்கப்படுகிறது இது வா ஆ எனும் அழகால் குறிக்கப்படுகிறது ஒரு வானியல் அழகு சமம் ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு இன்ட்டு பத்தி நடுக்கு எட்டு கிலோமீட்டர் முதல் பருவத்திலையும் அளவீட்டியல் அப்படிங்கிற பாடத்தில் படிச்சிருப்பீங்க ஒளியாண்டு ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் ஒளியாண்டு என அழைக்கப்படுகிறது இது ஓ ஆ என குறிப்பிடப்படுகிறது ஒரு ஒளியாண்டு சமம் ஒன்பது புள்ளி நாலு ஆறு ஜீரோ ஏழு இன்ட்டு பத்தி நடுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் அடுத்தது விண்ணியல் விண்ணியலாரம் ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அழகானது ஒரு ஆற வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது இது பி சி என குறிக்கப்படுகிறது ஒரு விண்ணியல் ஆரம் ஈக்குவல் டு மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஒன்று அஞ்சு ஒலி ஆண்டுகள் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா மூணு புள்ளி ஜீரோ ஒன்பது இன்ட்டு பத்து நடுக்கு பதிமூணு கிலோமீட்டர் அப்படின்னு எழுதலாம் இப்போ ஒலியாண்டில் சொன்னால் மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஒன்று அஞ்சு கிலோமீட்டரில் சொன்னால் மூணு புள்ளி ஜீரோ கிலோமீட்டர் இந்த பொருத்துகளை பாருங்கள் வானியல் அழகு ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு இன்ட்டு எட்டு கிலோமீட்டர் ஒலியாண்டு ஒன்பது புள்ளி நாலு ஆறு ஜீரோ ஏழு இன்ட்டு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் விண்ணியலாரம் மூணு புள்ளி ஜீரோ ஒன்பது கிலோமீட்டர் சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் பதினொன்று புவிக்கும் சூரியனுக்கும் இடையேயான சராசரி தொலைவு வானியல் அழகு கேள்வியின் பனிரெண்டு தவறான இணையை தேர்ந்தெடு உர்சா மேஜர் உர்சா மைனர் போலாரி சிறிய டிப்பர் இதில் நான்கு இணைகள் கொடுத்துருக்காங்க அதில் மூன்று இணைகள் சரியாக இருக்கும் ஒரு இணை தான் தவறாக இருக்கும் அந்த தவறான இணையை நம்ம கண்டுபிடிக்கணும் விண்மீன் மண்டலம் பூமியிலிருந்து பார்க்கும்போது இரவு வானத்தில் காணப்படும் பிரித்தறிய முடிகின்ற நட்சத்திரங்களின் அமைப்பு விண்மீன் மண்டலம் என அழைக்கப்படுகிறது சர்வதேச வானியல் சங்கம் எண்பத்தி எட்டு விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தியுள்ளது பழைய விண்மீன் மண்டலங்களில் பலவும் கிரேக்க அல்லது லத்தீன் புராணக் கதைகளில் வரும் கதாபாத்திரங்களின் பெயர்களைக் கொண்டுள்ளன அதில் பாருங்கள் உர்சா மேஜர் சப்தரிஷி மண்டலம் ஒரு பெரிய விண்மீன் மண்டலம் ஆகும் இப்போ உர்ஷா மேஜர் அப்படின்னா பெரிய விண்மீன் மண்டலம் அது வானத்தின் பெரும்பகுதியை உள்ளடக்கியுள்ளது இந்த நட்சத்திர மண்டலத்தின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் ஏழு பிரகாசமான நட்சத்திரங்களின் பெரிய குவளை என அழைக்கப்படும் ஒரு குழுவாகும் இந்திய வானியலில் ஏழு துறவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க லத்தீன் மொழியில் சிறிய கரடி என்று பொருள்படும் உர்ஷா மைனர் உர்ஷா மைனர் அப்படின்னா சிறிய கரடி வட வானத்தில் உள்ளது துருவ நட்சத்திரம் போலாரிஸ் இந்த விண்மீன் மண்டலத்தில் உள்ளது அதாவது துருவ மண்டலத்தில் இருக்கும் போலாரிஸ் அப்படின்னா துருவ அப்படின்னு அர்த்தம் முக்கிய குழுவான சிறிய டிப்பர் ஏழு நட்சத்திரங்களை கொண்டிருக்கிறது மற்றும் இது உர்சா மைனரில் உள்ள நட்சத்திரங்கள் போல் காணப்படும் கிரேக்க புராணங்களில் ஓரியன் ஒரு வேட்டைக்காரராக இருந்தார் இந்த விண்மீன் மண்டலம் எண்பத்தி ஒரு விண்மீன்களை உள்ளடக்கியது இவற்றில் பத்து தவிர மற்றவை வெற்று கண்களால் காண முடியாது பல்வேறு விண்மீன்கள் ஆண்டு முழுவதும் வெவ்வேறு நேரங்களில் வானத்தில் காணப்படுகின்றன சூரியனை சுற்றி பூமியின் சுழற்சி காரணமாக இங்கனம் நிகழ்கிறது தவறான என்னை கண்டுபிடிச்சிடலாம் உர்ஷா மேஜர் சப்த ரிஷி மண்டலம் கரெக்டு உர்ஷா மைனர் சிறிய கரடி கரெக்டு போலாரிஸ் துருவ விண்மீன் கரெக்டு சிறிய டிப்பர் எண்பத்தி ஓரு விண்மீன்கள்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தவறு சிறிய டிப்பரில் ஏழு விண்மீன்கள் தான் இருந்தது கேள்வியின் பதிமூன்று செவ்வாய்க்கோள் சூரியனை சுற்றி வர எத்தனை நாள்கள் ஆகும் அறநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் ஆகும் கேள்வியின் பதினான்கு சர்வதேச வானியல் சங்கத்தால் வகைப்படுத்தப்பட்டுள்ள விண்மீன் மண்டலங்களின் எண்ணிக்கை இப்போதான் படித்தோம் எண்பத்தி எட்டு கேள்வியின் பதினைந்து நாம் வசிக்கும் சூரிய மண்டலம் உள்ளடங்கிய பால்வழி வீதி திரளானது டேஸ் வகையை சேர்ந்தது கோடிட்ட சுருள் கேள்வியின் பதினாறு முதல் முயற்சியிலேயே செவ்வாய்க்கோளை அடைந்த நாடு நமது நாடுதான் இந்தியா கேள்வி எண் பதினேழு அப்துல் கலாமால் உள்நாட்டிலேயே கிடைத்த பொருள்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட விமானம் நந்தி கேள்வி எண் பதினெட்டு நமது பால்வீதிக்கு அருகில் இருக்கும் விண்மீன் திரள் அன்ட்ரோமேடா கேள்வி எண் பத்தொன்பது பால்வெளி திறள் பல விண்மீன் திரள்களில் ஒன்று என நிரூபித்தவை எட்வின் ஹபுல் ஆய்வுகள் கேள்வி எண் இருபது புவிக்கு அருகில் உள்ள விண்மீன் சூரியன் சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் கேட்டால் ஃப்ராக்சிமா சென்டாரி அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம் பட் பூமிக்கு அருகில் இருக்கிற விண்மீன் சூரியனும் ஒரு விண்மீன் தான் கேள்வி எண் இருபத்தி ஒன்று கூற்று வெள்ளியும் புதனும் நள்ளிரவில் வானத்தில் தெரிவதில்லை காரணம் அவை சூரியனுக்கு மிக அருகில் உள்ளன கூற்று காரணம் ரெண்டுமே சரி ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இருபத்தி இரண்டு உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் ஒன்று இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் அறியப்பட்டா நிலவு இயற்கை துணைக்கோள் அதாவது நேச்சர் சேட்டலைட் மனிதனால் உருவாக்கப்பட்டது செயற்கை துணைக்கோள் சரியான விடை ஆப்ஷன் நாலு கேள்வியின் இருபத்தி மூன்று ஆப்ரேஷன் சக்தி திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கேள்வியின் இருபத்தி நான்கு பிரபஞ்சம் உருவான காலத்தில் காணப்பட்ட வாயுக்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியன் இப்போ ஒன்று மற்றும் இரண்டு ஆப்ஷன் நான்கு கேள்வியின் இருபத்தி ஐந்து சிரிக்கும் புத்தர் திட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு டேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இந்தியாவில் முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சிரிக்கும் புத்தர் என்ற திட்டத்தில் அணுவெடிப்பு சோதனை நிகழ்ந்தது இந்த நிகழ்வின் போது அறுபது விண்வெளி பொறியியல் அறிஞர்களின் பங்களிப்பு இருந்தது இதில் கலாமும் ஓர் உறுப்பினர் ஆவார் அப்துல் கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆபரேஷன் சக்தி என்ற திட்டத்தில் பொக்ரான் அணுவெடிப்பு சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார் இவரே இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய பெருமைக்குரியவர் கேள்வியின் இருபத்தி ஆறு பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்வு செய்க முதல் ஆப்ஷனில் பாருங்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாலில் இஸ்ரோ உள்நாட்டு கிரையோஜெனிக் இயந்திரமான ஜிஎஸ்எல்வி டி ஃபைவ் உதவியுடன் ஜிசேட் ஃபோர்டின் ஏவியது முதல் கூற்று சரி இரண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் இஸ்ரோ இரண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டில் சந்திராயன் ஒன்று எனும் நிலவை சுற்றும் செயற்கை துணைக்கோளை ஏவியது இதுவும் கரெக்டு ஆப்ஷன் மூணில் செவ்வாயின் சுற்றுப்பாதையில் நுழைந்து முதல் முயற்சியிலேயே செவ்வாயை அடைந்த நாடு இந்தியா இதுவும் கரெக்டு ஸோ எல்லா கூற்றுகளும் சரியாகத்தானே இருக்குது அனைத்து கூற்றுகளும் சரி ஆப்ஷன் நாலு கேள்வியின் இருபத்தி ஏழு பொருந்தாத ஒன்றை கண்டறியவும் ஆரியப்பட்டா ஜிசாட் ஃபோர்டீன் ரோஹிணி பிரித்வி இதில் பொருந்தாத ஒன்று பிரித்வி சுருக்கமாக சொன்னால் ஆரியப்பட்டா ஜிசு ஃபோர்டீன் ரோஹினி இதெல்லாமே செயற்கைக்கோள்கள் பிரித்வி அப்படிங்கிறது ஏவுகணை இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டாவை இஸ்ரோ கட்டமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட எஸ்எல்வி த்ரீ எனும் ஏவுகணை வாகனம் மூலம் சுற்றுப்பாதையில் ஏவப்பட்ட முதல் துணைக்கோள் துணைக்கோள்னா சேட்லைட் எனும் பெருமை ரோஹினி எனும் செயற்கை கோளை சாரும் அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாலில் இஸ்ரோ உள்நாட்டு கிரையோஜெனிக் இயந்திரமான ஜிஎஸ்எல்வி டிஃபை உதவியுடன் ஜி சேட் ஃபோர்டீனை நிறுவியது அடுத்து முக்கியமான பாயிண்ட்னு சொன்னால் இஸ்ரோ இரண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு அன்று சந்திராயன் ஒன்று எனும் சந்திரனை சுற்றும் துணைக்கோளை ஏவியது இரண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் ஐந்தாம் தேதி செவ்வாய் கிரகத்தை சுற்றும் மங்கள்யான் எனும் துணைக்கோலையும் ஏவியது அடுத்தது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினைந்து அன்று ஒரே ஏவுகணையில் அதாவது பிஎஸ்எல்வி சி தேர்ட்டி செவன் அதில் நூற்றி நாலு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி உலக சாதனை புரிந்தது இஸ்ரோ இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை இருபத்தி ரெண்டு அன்று சந்திராயன் டூ எனும் துணைக்கோளை ஜியோசின்க்ரோனஸ் செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம் ஜிஎஸ்எல்வி எம்கே த்ரீ மூலம் சந்திரனுக்கு ஏவியது அது பொருந்தாத ஒன்று பிரித்வி பிரித்வி அப்படிங்கிறது ஏவுகணை தாக்குதலுக்காக பயன்படுத்துகிறோம் கேள்வி எண் இருபத்தி எட்டு பொறுத்துக பெங்களூர் பெங்களூரில் தான் இஸ்ரோ தலைமையகம் இருக்குது ஸோ பெங்களூரு இஸ்ரோ சுப்பிரமணியன் சந்திரசேகர் கருந்துளைகள் குறித்த ஆய்வு கலிலியோ ஷூமேக்கர் லெவி நைன் ஆரியப்பட்டா நீள்வட்ட மாதிரி உடைய ஆப்ஷன் இரண்டு எண் இருபத்தி ஒன்பது அதிக எண்ணிக்கையிலான கோள்களை கொண்ட விண்மீன் திரள் நீள்வட்ட விண்மீன் திரள் ஆப்ஷன் நாலு கேள்வியின் முப்பது பொருந்தாத ஒன்றை கண்டறியவும் திரிசூல் அக்னி ரோஹிணி பிரித்வி இதில் பொருந்தாத ஒன்று ரோஹிணி ரோஹிணி மட்டும்தான் சேட்டலைட் மற்றதெல்லாம் ஏவுகணை கேள்வியின் முப்பத்தி ஒன்று கூற்று விண்மீன்கள் சிறிய புள்ளிகளாகத் தெரிகின்றன கூற்று சரி காரணம் பூமிக்கு மிக அருகில் உள்ள விண்மீன் சூரியன் காரணம் சரி பட் கூற்றுக்கான சரியான சரியானுடைய ஆப்ஷன் நாளில் இருக்குது கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றுக்கான சரியான அல்ல கேள்வியின் முப்பத்தி ரெண்டு சூரியனுக்கு அடுத்தார் போல் புவிக்கு அருகில் உள்ள விண்மீன் டேஸ் ஃப்ராக்ஷிமா சென்டாரின்னு சொல்லலாம் ஆல்ஃபா சென்டாரின்னு சொல்லலாம் செவன்த்தில் ஃபர்ஸ்ட் டேம்மில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாடத்தில் ஃப்ராக்சிமா சென்டாரி அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க பட் இந்த பாடத்தில் ஆல்ஃபா சென்டாரின்னு கொடுத்துருப்பாங்க கேள்வியின் முப்பத்தி மூணு தவறான இணையை தேர்ந்தெடு விண்மீன் மண்டலங்களின் பெயர்கள் இந்திய பெயர்களும் ஆங்கில பெயர்கள் தான் கொடுத்துருக்காங்க நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் மேஷம் ஏரிஸ் ரிஷபம் டாரஸ் மிதுனம் ஜெமினி கடகம் கேன்சர் சிம்மம் லியோ கன்னி விர்கோ துலாம் லிப்ரோ விருட்சகம் ஸ்கார்பியோ தனுசு ஷார்ஜிட்டோரியஸ் மகரம் கேப்ரிக்கோன் கும்பம் அகோரிஸ் மீனம் ஸ்பிசஸ் இதில் எது தவறாக இருக்குது ஆப்ஷன் நாலில் பாருங்கள் மிதுனம் டாரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் தவறு மிதுனம்கு ஜெமினி தான் வரும் கேள்வி எண் முப்பத்தி நாலு பொறுத்துக ரோஹிணி எஸ்எல்வி த்ரீ ஜிசாட் ஃபோர்டீன் ஜிஎஸ்எல்வி டி ஃபைவ் ஜி சேட் நைன்டீன் ஜிஎஸ்எல்வி எம்கே த்ரீ சந்திராயன் டூ விண்ணில் ஏவப்பட்ட நாள் ஜூலை டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் நைன்டீன் சரியான சரியானபடி ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் முப்பத்தி ஐந்து இஸ்ரோ என்பதன் விரிவாக்கம் என்ன இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆப்ஷன் மூணில் இருக்கு கேள்வியின் முப்பத்தி ஆறு இந்திய விண்வெளி அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஒரு முறை தேர்வில் கேட்டிருந்தாங்க ரொம்ப எளிமையான வினாதான் விக்ரம் சாராபாய் கேள்வியின் முப்பத்தி ஏழு இயற்பியலுக்கான நோபல் பரிசை சுப்பிரமணியம் சந்திரசேகருடன் இணைந்து பெற்ற அறிவியல் அறிஞர் யார் வில்லியம் ஏ ஃபவுலர் சுப்பிரமணியன் சந்திரசேகர் பத்தொன்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து டூ இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அவருடைய பர்த்டே டேட்டும் அவருடைய லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க இந்திய அமெரிக்க விண்வெளி இயற்பியலாளர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு இவருக்கும் வில்லியம் ஏ பவுலர் என்பவருக்கும் பகிர்ந்து வழங்கப்பட்டது இவரது விண்மீன் பரிணாம வளர்ச்சியின் கணித ரீதியான செயல்பாடுகள் நட்சத்திரங்கள் மற்றும் கருந்துளைகளின் பரிணாமப்படிகளின் கோட்பாட்டு மாதிரிகள் பலவற்றை அளித்தது சந்திரசேகர் தமது வாழ்நாளில் பல்வேறு வகையான இயற்பியல் ரீதியான பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டார் கேள்வி எண் முப்பத்தி எட்டு சிரிக்கும் புத்தர் திட்டத்துடன் தொடர்புடையது அணுகுண்டு அணுகுண்டு சோதனை வெற்றியடைஞ்சது அதுக்கு பேர் தான் சிரிக்கும் புத்தர் அப்படிங்கிற திட்டம் சரியானபடி ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் முப்பத்தி ஒன்பது சரியான இணையை தேர்வு செய்க இதில் எது சரியா இருக்குன்னா ஆப்ஷன் ரெண்டில் தான் சரியா இருக்கு தாளமி நீள்வட்ட மாதிரி ஆரியப்பட்டர் தாளமி ரெண்டு பேருமே நீள்வட்ட மாதிரியை தான் பயன்படுத்தினாங்க ஸோ ஆரியப்பட்டர் சூரியமய கோட்பாடுன்னு சொன்னது தவறு கோபர்னிக்கஸ் புவி மைய கோட்பாடுன்னு சொல்லியிருக்காங்க தவறு சூரிய மைய கோட்பாடுன்னு சொல்லியிருந்தால் சரியாக இருந்திருக்கும் கலிலியோ தொலைநோக்கியை வடிவமைத்தவர்னு சொல்லியிருக்காங்க தப்பு அது முதன் முதல் பயன்படுத்தியவர்னு என்ன சொல்லலாம் கேள்வி நாற்பது செயற்கைக்கோள்களை துருவப்பகுதியில் நிலைநிறுத்த உதவும் ராக்கெட் பிஎஸ்எல்வி கேள்வி நாற்பத்தி ஒன்று மங்கள்யான் என்பது டேஸ் ஆய்வு செய்ய ஏவப்பட்ட செயற்கை துணைக்கோள் ஆகும் மங்கள்யான் அப்படின்னாவே செவ்வாய்க்கோள் தான் இப்போ ஹிந்தியில் மங்கள் அப்படின்னா செவ்வாய் அப்படின்னா ஒரு மீனிங் இருக்குது வார நாட்கள் இருக்குது இல்லைங்களா மங்கள் அப்படின்னா செவ்வாய் மங்கள்வார் குருவார் அப்படின்னா புதன்கிழமை ஸோ மங்கள்யான் அப்படிங்கிறது கோளை ஆய்வு செய்ய ஏவப்பட்ட செயற்கை துணைக்கோள் எண் நாற்பத்தி இரண்டு கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்றை கூற்றுகளை தேர்வு செய்க இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க கூற்று ஏ ஒரு முழு நிலவு நாளில் சூரியன் மேற்கில் மறையும் கரெக்டு தான் கூற்று பி தேய்பிரையானது நள்ளிரவில் தோன்றும் இதுவும் கரெக்டு ரெண்டுமே கரெக்ட் கூற்று ஏ மற்றும் பி ஆப்ஷன் மூணு எல்லா நாளுமே சூரியன் மேற்கில் தான் மறையும் ஆனால் முழு நிலவு நாளில் சூரியன் மேற்கில் மறையும் போது நிலா கிழக்கில் உதிக்கும் அட்டன் டைமில் ரெண்டு இன்சிடென்ட் நடக்கும் கேள்வி நாற்பத்தி மூணு போலாரிஸ் எந்த விண்மீன் மண்டலத்தில் காணப்படுகிறது உர்ஷா மைனர் கேள்வி நாற்பத்தி நாலு இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுபவர் அனைவருக்குமே தெரியும் அப்துல் கலாம் கேள்வியின் நாற்பத்தி ஐந்து தவறான இணையை கண்டறிய இது ரொம்ப முக்கியமான வினா அப்படின்னு சொல்லலாம் சந்திராயன் ஒன்று ஏவப்பட்ட தினம் ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க இது சரிதான் சந்திராயன் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் இருபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க இது தவறு சந்திராயன் டூ விண்ணில் ஏவப்பட்ட தினம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை டுவெண்ட்டி டூ இரண்டாவது இணை தவறு மூன்றாவது இணையில பாருங்கள் மங்கள்யான் இரண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அது கரெக்டு ரோஹிணி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் தவறு ரோஹிணி விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு சொல்லியிருந்தால் தான் சரியாக இருந்திருக்கும் ஸோ இரண்டாவது இணையும் நான்காவது இணையும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டு மற்றும் நான்கு அப்படிங்கிறது ஆப்ஷன் நாளில் இருக்குது கேள்வியின் நாற்பத்தி ஆறு ஜிஎஸ்எல்வியின் விரிவாக்கம் ஜியோசின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் ஒதுக்கீழ் ஆப்ஷன் நாலு கேள்வி நாற்பத்தி ஏழு புதிய விண்மீன்களை கொண்ட விண்மீன் திரள் சுருள் விண்மீன் திரள் கேள்வி நாற்பத்தி எட்டு சூரிய குடும்பம் பால்வழி திரளை முழுமையாக சுற்றிவர ஆகும் காலம் 230 முப்பது மில்லியன் ஆண்டுகள் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது இந்திய வானியலில் ஏழு துறவிகள் என அழைக்கப்படுவது டேஸ் ஆப்ஷன் ஒன்றில் இருக்குது பாருங்கள் ஏழு பிரகாசமான விண்மீன்களின் பெரிய குவளை கேள்வி எண் ஐம்பது வட வானத்தில் காணப்படும் விண்மீன் மண்டலம் உர்ஷா மைனர் ஆப்ஷன் மூணு அவ்வளோதான் அண்டம் மற்றும் விண்வெளி என்ற பாடத்தில் கொடுக்கப்பட்டிருந்த ஐம்பது மாதிரி வினாக்களின் விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்திற்கான மாதிரி வினாத்தாளின் விடைவிளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ